வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வருகின்ற மே 28 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் புதிதாக அரசு வேலையில் சேரவுள்ள 44,700 பேருக்கு நாளை அம்மாநில முதல்வர் பணி நியமன ஆணையை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையரும் IAS அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தற்கார் கருமுத்து கண்ணன் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரியில் நவீன சொகுசு படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நாட்டின் கேபிட்டா லேண்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலருடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். தமிழகத்தில் பேருந்துகளில் தற்பொழுது 3 வரையிலான குழந்தைகள் கட்டணமின்றி பயணித்து வரும் நிலையில் இனிமேல் 5 வரையிலான குழந்தைகள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ITIயில் சேர June 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி போன்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுதோறும் 4 நகரசபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஸ்ரீ சட்டைநாதர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளது. கூகுள் பேயில் இனி கிரெடிட் கார்டையும் இணைக்கலாம் என்ற புதிய வசதியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் 16 மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை புதிதாக நியமித்தும் மாற்றியும் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. 42 சேவைகள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு செல்லாமல் பொதுமக்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே கண்ணாடி பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற உள்ளது. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றத்தை இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். சுவாமிமலையிலிருந்து கும்பகோணம் வழியாக சென்னைக்கு செல்லும் பேருந்து இயக்கத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். UPSC தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 933 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் 39 பேர் தேர்வாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் 5-6 MW திறனில் தண்ணீரில் மிதக்கும் முதல் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசின் செய்தித்தாள் காகித நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தை மீறியதாக திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு ₹2,500 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் சுமார் 5 நிலப்பரப்பில் 29 செலவில் ஆம்னி பேருந்து முனையம் July 3 அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மிதிவண்டி வீராங்கனை தபிதா அவர்களுக்கு போட்டிகளுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 13 மதிப்பிலான மிதிவண்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் 4 கூடுதல் நீதிபதிகள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டில் CBSE, ICSE உட்பட அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் பாடத்தை பள்ளிக்கல்வித்துறை கட்டாயமாக்கி உள்ளது எனவும் அனைத்து தனியார் பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்தை கற்பிக்க ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 துணைத் தேர்விற்கு நேற்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 அதிகரித்து ஒரு சவரன் 45,320 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.